பிரசவத்திற்கு பிறகு ஏற்பட்ட மன அழுத்தத்தால் சிரமப்பட்டு பெத்தெடுத்த 2 மாத பச்சிளம் குழந்தையை ஏரியில் தூக்கி வீசி தாயே கொலை செய்த சம்பவம் சென்னையில் நடந்திருக்கிறது. குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்றதாக நாடகமாடிய அந்த தாய் 2 நாட்களுக்கு பிறகு போலீசில் சிக்கியது எப்படி? சென்னை வேளச்சேரி திரௌபதி அம்மன் கோவில் 5வது தெருவைச் சேர்ந்தவர்கள் வெங்கண்ணா உமா என்ற ஆந்திர மாநில தம்பதிகள். வெங்கண்ணா வேளச்சேரியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. வெங்கண்ணாவின் வீட்டில் உமாவின் தாய் மற்றும் தங்கை ஆகியோர் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு குடும்பத்தினர் அனைவரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். 2 நாட்களாக மழை பெய்ததால் காற்றோட்டமாக இருக்க வீட்டின் கதவை திறந்து வைத்திருந்தனர். நள்ளிரவில் தூக்கம் களைந்து எழுந்த உமா தனது குழந்தையை காணவில்லை என அலறினார். நள்ளிரவில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து குழந்தையை தூக்கிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் உமா கிளப்பினார். அக்கம் பக்கம் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அக்கம்பக்கத்தினரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சில தகவல்கள் கிடைத்துள்ளன. நள்ளிரவில் சிவப்பு நிற நைட்டி அணிந்த பெண் ஒருவர் ஏரியை நோக்கிச் சென்றதை சிலர் பார்த்ததாக தகவல் கிடைத்தது. குழந்தை பெற்ற பிறகு அதை யாரிடமாவது கொடுத்துவிடும்படியும் தனக்கு மன அழுத்தம் கடுமையாக இருப்பதாகவும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் உமா தனது கணவனிடம் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரி ஏரியில் பச்சிளங்குழந்தையின் உடல் மிதந்து வந்தது. இந்த சூழல்களின் அடிப்படையில் உமா மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவித்தார். உமாவுக்கு இயல்பாகவே குழந்தை பெற்றுக்கொள்வதிலும் வளர்ப்பதிலும் ஈடுபாடு இல்லை. இந்த நிலையில் பச்சிளங்குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தபோது உமாவுக்கு மார்பு வலி ஏற்பட்டுள்ளது. அதை தாங்கிக் கொள்ள இயலாத உமா எரிச்சலடைந்து குழந்தையை வேளச்சேரி ஏரியில் தூக்கி வீசியுள்ளார். வீசிவிட்டு வீட்டிற்கு வந்த பின் நைட்டியை மாற்றியுள்ளார். இயல்பாகவே மகப்பேறு காலகட்டத்தில் பெண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். அதை குடும்பத்தினர் உணர்ந்து நடக்க வேண்டும் என்கிறார் உளவியல் நிபுணர் சுபாஷினி. குழந்தை வேண்டாம் என்று இருக்கும் பெற்றோர்கள், இல்லை வந்து குழந்தை ஒரு இடையூறாக இருக்கும், நம்மளோட தேவைகளை நம்மளால் வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு வேண்டாத அன்வான்ட் சைல்டாக நினைக்கிறப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வீட்டு சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னு இருக்கிறபோதும் குழந்தைய அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருந்திருக்கும். எதர் வந்து சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறப்ப, குடும்பத்தினர் பார்க்குறப்ப அவங்க முன்னாடி மாதிரி இல்லை, சந்தோஷமாக இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களால வளர்த்த முடியல, பராமரிக்கிறதுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை குழந்தை ரிலேட்டட் பிரச்சனைகள், குழந்தை எப்போ பார் அழுதுகிட்டே இருக்குது, குழந்தை வந்து சரியாக ஃபீட் பண்ண மாட்டேங்குது, இல்லை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்துக்குள்ளே, அதனால அவங்க மன நிம்மதி இல்லாமல், ஏன்னா ஒரு குழந்தை பெற்று ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் ஒரு புது அம்மாவுக்கு அந்த அனுபவங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் உடல் ரீதியாகவும் அவங்க டயர்டாக இருப்பாங்க, மன ரீதியாகவும் நிறைய குழப்பங்கள் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஜென்ரலாக அம்மாவுக்கு வந்து குழந்தை மேல் ஒரு வெறுப்பு முன்னாடியே வந்துடுறதில்லை, இதையும் தாண்டி பிரச்சனைகள் அதிகமாகிறப்ப தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உரிய காலகட்டங்களில் அதற்குரிய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்கிறார் உளவியல் நிபுணர் சுபாஷினி. கவுன்சிலிங் என்பது கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஊரில் வந்து நிறையா பேர் வந்து குழந்தை என்பது அம்மா தான் பராமரிக்கணும், அப்பா அப்படிங்கிறவர் வந்து வேலைக்கு போவார் வருவார், அவர் வந்து பணம் சம்பாரிச்சிட்டு வராரு, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு குழந்தை பிறக்கிறப்ப வந்து அது அப்பா அம்மா 2 பேருக்குமே அது பொறுப்பாகுது. ஸோ 2 கப்புள்ஸுக்கும் ஒரு கப்பிளை கூப்பிட்டு முதல்ல வந்து ப்ரெக்னென்சின்னு ப்ரிப்பேர் ஆகிறப்பே கவுன்சிலிங் கொடுக்கணும். ப்ரெக்னென்சி காலத்துலேயும் சரி, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு அம்மாவுக்கு வரலாம், என்ன மாதிரி உடல்நிலையாக என்ன பிரச்சனைகள் இருக்கும், மன ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கும், 2 பேருக்குமே சொல்லித்தரணும். எது டேஞ்சர் எது டேஞ்சர் இல்லை இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனேயும் எப்படி பராமரிக்கிறோம், அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு தேவையான ரெஸ்ட்,
கொடுக்கணும். 24 மணி நேரமும் குழந்தையும் அவங்களும் தனியாக இருக்கணும், அவங்களே தான் பார்த்துக்கணுங்கிறப்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த அந்த சமயல உடல் ரீதியாக சில வழிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஸோ அதை பங்கு ஏற்றுக்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் இருக்கணும். அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி வேதனைகளை சொல்கிறப்போ அது காது கொடுத்து வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன தீர்மானங்கள் எடுக்கணுங்கிறத ஒரு மருத்துவரையோ ஒரு தெரபிஸ்டையோ அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். பச்சிளங்குழந்தையை தாயே ஏரியில் வீசி கொலை செய்த சம்பவம் வேளச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.